ஹாய், வெல்கம் டு கிரேஸ் மொழி. வணக்கம் எல்லாரும். நாளைக்கு தீபாவளி, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ இது எதை பற்றி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல 90s கிட்ஸ், 2000 கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது இப்போது எப்படி அந்த தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கருத்து பரிமாற்றம் தான், சரிங்களா? அதாவது அந்த காலத்தில்னா ஒரு 80s அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 80s 90s வச்சுக்கோங்க. தீபாவளினா என்ன? முதல்ல என்ன பண்ணுவோம்? ஆயில் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லெண்ணெயை வச்சு நல்லா தலையில் தேய்ச்சி தட்டோ தட்டுன்னு தட்டி அந்த உச்சந்தன உச்சியில உள்ளி அந்த மாதிரி பாட்டையும் படித்து, இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் எரியும், எரிஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க, ஹீட்டு வெளியேறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் அந்த காலத்தில் உள்ளது, சரியா? அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 2K கிட்ஸ் இப்போ வந்துருங்களேன், இப்போ என்ன பண்ணுறாங்க, என் பையனே எடுத்துக்கோங்களேன், அவெல்லாம் என்ன பண்ணுறான்னா, என் பையன்ல இப்போ உள்ள படிக்கிற 12th பையன் சொல்லேன், அந்த மீனிங்கில் சொல்கிறேன், சரியா? அவன் என்ன செய்கிறான், காலையில் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், ஏமா பாதி ஸ்பாக்கு போயிட்டு கலரிங் பண்ணிட்டு அது இது என்னென்னமோ பண்ணிட்டு ஒரே ஒரு சொட்டு விடுமா அப்படின்னா, அந்த நான் எண்ணெய் குளிச்சு அந்த ஸ்நானம் பண்ணுறது அப்படி போயிடுச்சு. அப்புறம் புது துணி எடுக்கிறது எப்படி? அந்த காலத்தில் 90s கிட்ஸ்க்கும் 2000 கிட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் 30 நாளைக்கு முன்னாடி, ஏன் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தீபாவளி வந்துருச்சுன்னா, ஜவுளி கடைகளுக்கு போய் துணியை எடுத்துட்டு டெய்லர் எடுப்போம். டெய்லருக்கு அந்த அளவு எடுக்கிற இதே விதமே தனி தான். பேண்ட்டுக்கு அளவு எடுக்கிறது, சட்டைக்கு அளவு எடுக்கிறது, எடுத்துட்டு கொடுத்துட்டு வரும். அண்ணே என்ன கிடைக்கும், எப்போ தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி வாங்கிக்கோ போகும் போது, தீபாவளிக்கு ரெண்டு நாள் அடுத்த ஒரு நாள் முன்னாடி போய் கேட்குறது, ஆ தைக்க ஆரம்பிச்சப்பா பாதி முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படிம்பாரு. திரும்ப ரெண்டு நாள் கழிச்சுப்போம், அடுத்த நாள் அதே பதில் தான் சொல்லுவார். கடைசியில் தீபாவளி அன்னைக்கு தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு போவோம், மைய அண்ணே சட்டை ரெடி ஆயிடுச்சா, பேண்ட் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு போவோம். என்ன சொல்லுவார் டெய்லரே, இப்போ மறந்துட்டேன், காலைல வரையாப்பா, காலைல வந்து வாங்கிக்கோ அப்படிம்பாரு. காலையில் போவோம், காலை போனால் இப்போ முடிச்சிடுறேன், என்ன எங்கள் வீட்டில் எல்லாரும் வெயிட்டிங், எனக்காக தான் வெயிட்டிங், தீபாவளி ட்ரெஸ் போட்டால் தானே சாமியே கும்பிட முடியும் அப்படிம்பாங்க. கடைசியில் போனால் ஒரு 5 நிமிஷத்தில் தச்சு கொடுத்துறேன், 10 நிமிஷத்தில் தச்சு கொடுத்துருன்னு உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் ஒரு பெருசு உட்காந்துருப்பார், அவர்கிட்ட என்ன அணியனே அதுக்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டால், ஏன் நான் போன தீபாவளி கொடுத்தேன் துணி, இன்னும் இந்த தீபாவளிக்கும் தரலை அப்படிம்பாரு. கடைசியாக ஒரு வழியை அடிச்சு பிடிச்சி தீபாவளிக்கு துணியை, புது துணியை வாங்கிட்டு வந்து இது பண்ணி கொண்டாடி இருப்போம். இப்போ உள்ள கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, 2K கிட்ஸ் மேக்ஸிமம் ரெடிமேட்ஸ் கடைக்கு டெய்லர் அப்படிங்கிறதே மறந்து போச்சுங்க நிறைய பேருக்கு, அதுக்கு தக்கன தையக்குள்ளையும் கூடி போச்சு, அது வேறு விஷயம். இப்போ உள்ள கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சைஸ் ஹிப் சைஸ் அந்த சைஸ் இந்த சைஸுங்க, இப்போ கடைசியில் தொடை சைஸ் கேட்குறாங்க, ஹிப் சைஸ்லாம் போயிடுச்சு, போயிட்டு இதுதான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நவ நாகரிகம் ஆயிடுச்சு. அதுலேயும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, கூகுள் பிளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க, அந்த ஆப்லேயே தேவையான பணியை ஜட்டியிலேருந்து பேண்ட் சட்டையிலேருந்து அதுலேயே ஆர்டர் போட்டு எங்கே வந்துட்டுருக்குன்னு ட்ராக் பண்ணி வாங்கிடுறாங்க. இப்படி போயிட்டுருக்கு, சரியா? இது ஒரு பக்கம். ரெண்டாவது அந்த பூஜை செய்கிறோம் இல்லையா, தீபாவளிக்கு கண்டிப்பாக பூஜை செய்கிறது எப்படி, பூஜை செஞ்சோடனே அந்த காலத்தில் அம்மா எல்லாம் பூஜை செஞ்சு அந்த காலரில் இதில் எல்லாம் மஞ்சள் துணி வச்சு கொடுப்பாங்க, அதுதான் போட்டு. இப்போ உள்ளதுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, உடனே யார் மஞ்சள் இது வைக்க சொன்னான் அப்படின்ட்டு அதை வாய புருஷனுக்கே கொடுத்துட்டு அந்த துணியை போட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், புது துணி சொல்லியாச்சு, சாமி கும்பிட்றது சொல்லியாச்சு, டெய்லர் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் முக்கியமாக படம், படம் இல்லாத தீபாவளி உண்டா? அந்த காலத்தில் படம் பார்க்கறது அவ்வளோ பெரிய விஷயம், காலையிலே அம்மா சொல்லுவாங்க, சொல்லிட்டு பலகாரம் போட்டுட்டுருப்பாங்க, அதான் சொல்லிடுவோமே, விடிய விடிய பலகாரம், அதில் செஞ்சு விட்றேன்ட்டு கடைசியில் அது பருப்பாக இருக்கும், வடை சுடுறேன்ட்டு அது சுத்தியில் வச்சு உடைக்கிற மாதிரி தான் இருக்கும், இட்லி சுட்டு இட்லி கீழே விழுந்து கால் ஒடிச்சவங்கலாம் உண்டு, அப்படியெல்லாம் விடிய விடிய பண்ண காலங்கள்லாம் உண்டு. மாவாட்டுறதே அந்த காலத்தில் அன்னைக்கு தான், தீ அந்த இட்லி தோசையை பார்த்தாலும் அந்த ஒரு நாள் தான், இந்த திருவிழாக்கள் சமயத்தில் வந்ததுதான் அப்படிங்கிறது. இப்போ அப்படி இல்லை, இப்போ நினச்சா எல்லாம்
பண்ணிக்கிறோம். பலகாரங்கள் வந்து இல்லையா, ஸ்வீட் ஸ்டால் தேவையானது, அதிரசம், முறுக்கு இதெல்லாம் அந்த காலத்துல போட்டு விடிய விடிய போட்டு, எத்தனை வடை இருக்கு, எல்லா வடை, இனிப்பு வடை, பருப்பு வடை எல்லாம் போடுறது, போட்டுட்டு ஒவ்வொரு இதா கொடுத்து விடுறது. கொடுத்து விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடுவோம். நான் நம்மள மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் தான் போய் கொடுப்போம். கொடுத்தா அது சுத்தி 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 கடைசியில சாயங்காலம் நம்ம வீட்டுக்கே வந்துடும். அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, நம்ம கொடுத்த ஸ்வீட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடும். இப்படி ஒரு அப்படி ஒரு காலம் அந்த காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் என்ன படம் படத்தை பத்தி சொல்லியிருந்தோம்ல, சினிமா இல்லாத தீபாவளி உண்டா. அந்த காலங்கள்ல 90s கிட்டத்தட்ட இருக்கிற தியேட்டர் 6 தியேட்டர்லயும் 10 படம் 15 படம் அப்படிங்கிற புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கும். ஒவ்வொரு படத்தையும் ரிலீஸ் பண்ணதுல பாக்குறதுல உள்ள சந்தோஷம் எப்பயுமே கிடையாது. அடிச்சு பிடிச்சு உள்ள போய் தலைவர் படம் பார்த்த காலங்கள் என்ன, உழவன் மகன் பார்த்தது என்ன, இப்படி தளபதி பார்த்தது என்ன, இப்படி ஒவ்வொரு பண்டிகையிலையும் பார்த்த படங்கள் ஏராளம் ஏராளம். இப்ப என்ன நடக்குது, இப்ப உங்களுக்கே தெரியும், இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு கிளம்புறாங்க. கிளம்புறோன்னு அந்த புளிச்சத்த மாறே எல்லோ சத்த மாறே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதுல விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல ஏதோ பாதி பாக்குற மூடையும் கெடுத்துடுறாங்க. மிகில் அது வழக்கமான விஜய் படம் தாங்க, இல்ல அது இந்த படம்னு ஒரு மாறன் அப்படிங்கிற விமர்சனம் பண்ணிடும், இல்லைன்னா தமிழ் டாக்கர்ஸ்ல போட்டு விட்டுறாங்க. அதுவும் இல்லையா, இப்ப எல்லாம் இந்த கொரோனா காலத்துல இந்த வர நாளைக்கு தீபாவளிக்கு தியேட்டருக்கே வராம படத்தை டைரக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்க ரொம்ப பிஸி அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே சூரரை போட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெடி, கண்டிப்பா வெடியை பத்தி சொல்லித்தான் ஆகணும். தீபாவளினா வெடி, அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய வீட்டுல பணக்கார வீட்டுல தான் வெடி வெடிப்பாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு நாம எங்களை மாதிரி ஆட்கள் என்ன செய்வோம்னா, அந்த வெடி வெடிச்ச இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குறைக்கிட்டு வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டு நாங்கெல்லாம் வெடி வெடிச்ச மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தது அந்த காலம் 90s கிட்ஸ். அது மாதிரி தைரியமா அப்படி அங்க வச்சுட்டு ஒரு பெரிய ஊதுபத்தியில பத்தி வச்சுட்டு வெடிச்சுச்சா வெடிச்சுச்சா அப்படின்னு பார்த்தது அந்த காலம். இப்ப என்ன நடக்குது, இப்ப யாரு வீட்டுல எல்லாம் பிடிக்கலையோ அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் வெடியை போடுன்னு போறாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க என்ன பண்றாங்க சொல்லிட்டேன், யார் வீட்டுக்கும் பிடிக்கலையா, பிடிக்கிறவங்க வீட்டுல போய் வெடி வைக்க போறாங்க, வெடியை வச்சு வெடிச்சுட்டு வந்துருவோம்ட்டு. ஆனா பாதி போய் வீட்டுல இப்ப என்ன ரொம்ப ஓவர சிசிடிவி மாட்டி வச்சுட்டாங்க. ஆஹா சிசிடிவி மாப்பிள சிசிடிவி இருக்கு அண்ணனே, ஆய் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவில முகம் தெரிவித்து வந்துடுறாங்க. இந்த மாதிரி புது தனி புது சட்டை இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துக்கு தங்க 90s கிட்ஸ்க்கும் 2000 2K கிட்ஸுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தீபாவளி அப்படிங்கிற பண்டிகை அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொந்த பந்தத்தோட கொண்டாடுற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மாறல, அன்பு மட்டும் மாறல. அதனால எல்லாருமே அந்த தீபாவளி அப்படிங்கிற பண்டிகைகளை அனைவருக்கும் கொடுத்து அன்பை பரிமாறி எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான கருத்து. அந்த காலத்துல வாழ்த்து எல்லாருக்கும் நேரடியா போய் சொல்லி அன்பை பரிமாறிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் போன் கூட பேசுறது இல்ல, அதுலயும் ஒருத்தர் வச்சதையும் ஃபார்வர்ட் பண்ணி முடிச்சிடறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு சரிங்களா. இந்த கொரோனா காலத்துல வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த தீபாவளி பண்டிகைய கொண்டாடுங்க. வெடிங்க, வெடிய பத்தினா ஒரு 2-3 சொல்லி முடிச்சிடறேன். வெடி அப்படிங்கிறதுல நிறைய வெடி வந்திருக்கு, வடிவேல் வெடி வெடிக்கும் ஆனா வெடிக்காது, அது கபாலி வெடி. இங்க இருந்து வச்ச மேல போயிட்டு டம்னு கீழே திரும்பி வந்து கால் பக்கத்தில் வெடிக்குது. ஏய் நான் எப்படி போனேன் அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வெடிக்குது. இன்னொன்னு சிநேகன் வெடின்னு ஒண்ணு இருக்கு, அந்த வெடி வச்சீங்கன்னா 2-3 வேலை டச் பண்ணிட்டு தான் அப்படியே போய் வெடிக்குது. இன்னொரு வெடி கூட இருக்கு, வனிதா வெடி பக்கத்து வீட்டுல போய் வெடிக்குது. இப்படி எல்லாம் நிறைய வெடி வந்துருச்சு. மொத்தத்துல சிவகாசி நம்ம ஏரியால பட்டாசு தொழிற்சாலையும் தீப்பெட்டி தொழிற்சாலையும் தான் முக்கியம். அந்த தொழிற்சாலைகளில் உள்ள நம்ம தொழிலாளர்கள் வாழணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா வெடி அப்படிங்கிறது தான். அதுலயும் இப்ப கவர்மெண்ட் வந்து 2 hours தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 வருஷமா காலைல 1 hour நைட்டு 1 hour. அதனால அரசாங்க விதிகளை பின்பற்றி இந்த தீபாவளியை சிறப்பா எல்லோரும் கொண்டாடணும். அன்பை பகிர்ந்துட்டு அன்பு ஒண்ணுதான் நிலையானது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு எல்லாரும் நிலையா அந்த அன்பு அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் சேனலை திரும்ப எப்பயும் போல சொல்றதாங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா. தேங்க்யூ வெரி மச்.